ரொம்பவே சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டான தேங்காய்பால் தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன பொருள் வேணும்னா டைரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நின்னுமா ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ இந்த 4 தக்காளி பழத்தை கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. இப்போ அந்த தக்காளி விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கிற டைம்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த கிளாஸுக்கு இவ்வளோ எடுத்திருக்கேன் தேங்காய் பால். பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். இடையில நீங்கள் உப்பு மாத்திரம் செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். உடம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும் நமக்கு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணது நான் போட்டுடலாம். நம்மளோட தேங்காய்பால் தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு, இந்த குழம்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.